ஹாய் வீவர்ஸ், பட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இச்சஸ்லாம் இருக்குன்ட்டு. அதை இப்போது லைட்டாக குறைஞ்சிருக்கு, இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் இந்த காலில் மட்டும் கிடச்சிக்குது, மற்றபடி இந்த கண்ணில் உள்ளதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த கண்ணில் உள்ளதெல்லாம் சரியாயிடுச்சு, இந்த காதில் உள்ளதும் சரியாயிடுச்சு, உடம்புல உள்ளதும் சரியாயிடுச்சு. கொஞ்சம் ஹேரும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, வாலில் உள்ளதும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஆக்டிவாகவும் ஆகிட்டாங்க. ஸோ வந்து நோ ப்ராப்ளம். தென் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து சிறுவாபுரி கோயில் பற்றி போட்டிருந்தேன், அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதாவது இது வந்து நான் யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நான் போடல இந்த வீடியோ. என்ன சொல்கிறது, அதாவது அந்த கோயிலை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, சிறுவாபுரின்றது வந்து சென்னை சரௌண்டிங்கில் இருக்குது, அவுட்டர் ஆஃப் சென்னை. இது வந்து முருகன் டெம்பிள். மலை மேலெலாம் கிடையாது, மலை மேலே மோஸ்ட்லி வந்து முருகர் எல்லாமே மலை மேலே தான் இருப்பாங்க. இந்த கோயில் மலை மேலே இல்லை, ஃப்ளாட்டாக தான் இருக்குது கோயில். கோயில் வந்து கொஞ்சம் சின்ன கோயில் தான், கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போ தான் திருப்பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் மற்ற சேனலில் சர்ச் பண்ணால் கூட, சிறுவாபுரி கோயில் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் அதோடைய இதெல்லாம். இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சிறுவாபுரி கோயில்ன்றது வந்து 6 வாரம் போனால் நம்ம என்ன வேண்டிட்டு போகிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதோட 3 வாரம், இது இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றதால இன்னைக்கு 3வது வாரம் போயிட்டு வந்திருக்கேன். நான் என்ன வேண்டுதல்ன்றதை நிறைவேறதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தென் வந்து அந்த கோயிலில் நடந்த இன்சிடெண்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு அவேர்னஸ் தான். நீங்கள் வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறீங்கன்னா, நேராக போனீங்கன்னா சாமியை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ வந்து நிறைய இது வந்து எந்த அளவுக்கு இது உண்மை, இது எந்த அளவுக்கு பொய் அப்படின்றதும் எனக்கு தெரியல. பெக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அதுவும் இல்லாமல் பெக்கர்ஸ் இருந்தாலுமே கோயில் உள்ளே வந்து பெருக்கிறவங்க, அந்த ஹவுஸ் கீப்பிங், அந்த அந்த என்ன சொல்கிறது, வேலைக்காரங்க செய்கிறது கூட, நம்ம ஏதாவது போகிறோன்னா உள்ளே போகிறோன்னா கூட 10 ரூபா கொடுங்க, 50 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நம்மக்கிட்ட. நம்ம போகிறதே வந்து கடவுள்கிட்ட ஒரு பிச்சை கேட்க தான் நம்மளே போகிறோம், நம்மக்கிட்ட அவங்க கேட்குறாங்க என்னென்னா காசு கேட்குறாங்க. என்ன சொல்கிறது, பெருக்கிற அவங்களுக்கு வந்து சம்பளம் வருது, சம்பளம் வந்துமே வந்து பக்தர்கள்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. பெருக்கிறவங்க இத்தனைக்கும் கோயில் உள்ளே இருக்கிறவங்க, பெருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வேலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுற வேலை தான் அங்கே இருக்கிறது. அங்கே இருக்கிற அந்த கோயில் உள்ள பிரகாரத்தை வந்து க்ளீன் பண்ணுற ஒர்க் தான் அவங்களுக்கு. மோஸ்ட்லி வந்து பெருக்கிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் உள்ளே சுத்தமாக இருக்குது, கோயில் வெளியே வந்து கொஞ்சம் அசுத்தமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்லாயிடும்னு நினைக்கிறேன். நிறைய பெக்கர்ஸ் இருக்காங்க. என்னென்ன நான் பார்த்த வரைக்கும் அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா நான் 3 வாரம் போயிட்டேன், 3 வாரமும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கோயில், அதாவது குழந்தைங்களுக்கு மாலை போட்டு இந்த மாதிரி கன்னி பூஜை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து புடவை முந்தானியில் வந்து மடிப்பீச்சை கேட்குறாங்க. அவங்க வந்து 3 வாரமாக அவங்களே தான் இருக்காங்க. தென் வந்து அது வந்து பொய்யா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இப்போது ஒருவேளை வேண்டுதலாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல அந்த மாதிரி உண்மையாக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இது வந்து நான் வந்து யார் மனதையும் புண்படுத்த இது சொல்லலை, அதுக்காக சொல்ல ஒரு அவேர்னஸ் தான். தென் வந்து எல்லாத்துக்குமே அங்கே வந்து காசு தான். இப்போ தெரிஞ்சவங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது நிறைய நாங்கள் ஏமாந்துட்டோம், எல்லாருக்குமே வந்து காசு கொடுத்துட்டோம். செகண்ட் வீக்கும் தேர்ட் வீக்கும் போகும்போது தான் தெரியுது, நம்ம வந்து நேராக போனோமா, விளக்கேத்தனமா, சாமிக்கு ஏதாவது மாலையோ இல்லை ஏதோ ஒன்று பூவோ வாங்கிட்டு போகிறோமா, நம்ம வாழ்க்கை சாமி கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தோம். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கோயிலுக்கு முன்னாடி தான் விளக்கேற்றிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னாச்சுன்னா, பஸ்ஸு போக வர டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி வந்து ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்துருக்கு, விருட்சிகம். அதில் தான், அந்த விருட்சகத்தில் தான் வந்து கீழே வந்து விளக்கேற்றுறாங்க. 6 விளக்கு, 2 விளக்கு, 4 விளக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கேற்றுறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இப்போ வந்து இந்த கொரோனா டைம்ன்றதால யாரையும் வந்துட்டு, அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறது, தேங்காய் பழம் அர்ச்சனை வாங்கிட்டு போனால் கூட உள்ள
உடைக்க மாட்டாங்க, வெளியே தான் நம்ம உடைக்கணும். அதுவும் எங்கன்னா அந்த வெளியில் விளக்கேற்றுறாங்க இல்லைங்களா, அந்த விருட்சகத்துக்கு பக்கத்தில் அங்கே வந்துட்டு தேங்காய் உடைக்கவே வந்து காசு கேட்குறாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, நாங்கள் தேங்காய் உடச்சி கொடுக்குறோம் அப்படி. ஃபஸ்ட்டு வீக் நாங்கள் இப்படி தான் ஏமாந்தோம். காசு நம்ம கொடுக்குறோம், அவங்க உடச்சி கொடுக்குறாங்க. திருப்பி அந்த 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 மரத்தை சுற்றி வந்து அங்கே ஒரு சின்ன சாமி இருக்குது, அது வந்து லேடி சாமி தான். அது என்ன சாமின்றது தெரியல, கன்னி கன்னின்னு நினைக்கிறேன், கன்னி சாமியா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் லேடி சாமி தான், மாரியம்மன் மாதிரி. அந்த சாமிக்கிட்ட வந்து வச்சு கொடுக்குறாங்க. அந்த வச்சு கொடுத்து நம்ம திருப்பி நம்ம தேங்காவை நம்ம வாங்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு காசு கொடுக்கணும். நான் இது வந்து காசு கொடுக்கணும் போகிறது வருது அதை பற்றி எதுவும் நான் சொல்லலை. நம்ம கொடுக்கலாம், ஆனால் வந்து அவங்களே வாண்டடாக கேட்குறாங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்டேருந்து நம்ம வந்து இந்த பிரசாதத்தை வாங்கிறதுக்கே நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து அந்த கோயில் நிர்வாகம் வந்து கவனிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டிக் பண்ணலாம். அதே மாதிரி அந்த மடிப்பீச்சை கேட்குறதும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. கோயில் உள்ள வரைக்குமே வந்து பெக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. லைனில் நம்ம போகும்போது லக்யூ தான், அதுவும் இந்த கிருத்திகை டியூஸ்டே ஆனால் ரொம்ப கூட்டம். கோயில் உள்ளவே வந்துட்டு காசு கேட்குறாங்க, பிச்சை கேட்குறாங்க. அது வந்து நான் ஒரு டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு வீக் போகும்போது ஒரு வயசான ஒரு தாத்தா இருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ வந்து 5 ரூபா இருந்து கொடுத்தேன், எங்கள் வீட்டுக்காரர்தான் கொடுத்தாங்க. அது வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, வாங்கிட்டு எனக்கு 10 ரூபா கூட 5 ரூபாலாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஓப்பனாக சொல்கிறேன் நான் இது, ஆனால் உண்மை தான். அந்த கோயிலில் ஒரு வயசானவர் இருக்கார், அந்த பைக் பார்க் பண்ணுற இடத்துல இருக்கார், அவர் வந்து எப்பவுமே அங்கே தான் இருக்கார். அவர் கேட்குறாரு இந்த மாதிரி 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், இவங்களாம் வந்து உண்மையாக மன கஷ்டப்பட்டு தான் இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு அப்போ தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கேட்குறாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் சரி, கொஞ்சம் வயசானவங்க உடம்பு முடியாதவங்களுக்கு தான் நாங்கள் போனோமே தவிர நல்லா இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நாங்கள் பிச்சை போட்ட மாட்டோம். அப்படியே நாங்கள் போட்டோம் அப்படி சொன்னது எங்களுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன நம்ம வந்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இவ்வளோதாங்க எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி நாங்கள் வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்கல, அந்த 5 ரூபா கொடுத்ததோடு விட்டுட்டோம். அப்புறம் பைக்கில் வரும்போது தான் நினச்சேன், நம்ம அது கூட நம்ம அவங்க கொடுத்துருக்கக்கூடாது, வாங்கிடணும் அப்படின்னு தான் நினச்சேன் நான். சரி விடு, நம்ம பழசு பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க, நானும் அமைதியாயிட்டேன். தென் வந்து அதுக்கப்புறம் நாக்கில் வேல் குத்திட்டு ஒரு மயிலிறகு வச்சுட்டு எல்லாருக்கும் லைனில் போகிறவங்களுக்கெல்லாம் தலையில் இது பண்ணுறாங்க. அது இந்த வாரம் நான் பார்க்கல, 2 வாரம் பார்த்தேன். அப்படி தான் பண்ணாங்க, டியூஸ்டே அப்படி தான் பண்ணுறாங்க. அது உண்மையாக பொய்யான்றது தெரியல. அவங்கள்ட்டையும் நம்ம வந்து அவங்க திருநூறு பூசி அந்த மயிலிறகால் நமக்கு வந்து இப்படி தலையில் வைப்பாங்க, இப்படி அப்படி வைக்கும்போது அவங்களுக்கு உண்டியில் நீட்டுறாங்க. அப்போ வந்து காசு கொடுத்து தான் நம்ம அந்த இது வாங்குகிற மாதிரி ஆயிடுது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்க. எந்த வழியில் வந்து அது இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ அர்ச்சகருக்கு நம்ம கொடுக்கறது அது வேறு, கோயில் உண்டியலில் போகிறது அது வேறு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, அது எல்லாத்துக்குமே காசு அங்கே. தேங்காய் உடைக்கிறது அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மிளகு உப்பு வச்சுருக்காங்க பேக்கெட்டில், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அது அவங்களோட பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஆனால் மக்களை ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணுறது வந்து அது பிஸ்னஸ்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலில் வந்து மிளகு உப்பு வச்சுட்டு நான் சுற்றி போடுறேன், 10 ரூபா கொடுங்க 50 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த இடத்துல அந்த விளக்கு போடுற இடத்துல சுற்றி போடுறாங்க. அதாவது காசு வந்து எந்தெந்த விதத்தில் வந்து மக்கள்கிட்ட பக்தர்கள்ட்டேருந்து வாங்க முடியுமோ அது எல்லாமே வாங்கிடுறாங்க. நம்ம வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நம்ம கடவுள்கிட்டே போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற கஷ்டத்தை கடவுள் பார்க்குறாரோ இல்லையோ, அந்த பிச்சை எடுக்கிறவங்க பார்க்க மாட்றாங்க. அவங்களுக்கு தேவை அந்த காசு, அவங்கள்ட்டேருந்து நம்ம வாங்கணுன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கன்னி பூஜை பண்ணணும், என் குழந்தைக்கு காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு மடிப்பீச்சை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மாவே வந்து காவி உடை போட்டுக்கிட்டு கையில் வந்து ஒரு திருவோடு மாதிரி வச்சுட்டு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஒருத்தர் அப்படி தான், எங்கள்
ரெண்டு பேர் தலையிலையும் கை வச்சுட்டு கையை நீட்டிட்டேன், காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி வாண்டடாக கேட்டாங்க இன்றைக்கி. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம கடவுளை பார்க்க நம்ம போகிறோம், நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதல் செகண்டரி, கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும். ஆனால் வந்து இப்படி நம்ம கடவுள் பார்க்க போகிறோம், இப்படிலாம் நடக்குதே இந்த கோயிலில், இது நிர்வாகம் கவனிக்குதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது தான், வேறு ஒன்றும் இல்லை. நிறையா பெக்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் இந்த பதிவு எதுக்காக நான் போடுறேன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, நீங்களே தேங்காய் உடைச்சிடுங்க. இப்போ கடவுளுக்கு வந்து நம்ம தான் செலுத்தணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம சப்போஸ் வந்து உள்ளே வந்து கருவறையில் வந்து தேங்காய் உடைக்கிறாங்கன்னா நம்ம கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை, அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தான் உடைக்கணும், வெளியில் உடைக்கணும்னா நம்மளே உடைச்சிக்கலாம். கல் இருக்குது, நம்மளே உடைச்சி நம்மளே சாமிக்கிட்ட வச்சு நம்மளே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. தென் வந்து இப்போ வீட்டில் என்னென்ன உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுமோ, விளக்கு, அகல் விளக்கு, நெய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் ஏற்றி எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே ஒவ்வொரு கடையிலையும் இங்கே வாங்க, இங்கே செப்பல் விட்டுட்டு போங்க, இங்கேருந்து வாங்கிட்டு போங்க. அதாவது நம்ம வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல மாட்றாங்க, செப்பல் இங்கே விட்டுடலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம எதுக்கும் செப்பல் விட அங்கே இடமே இல்லாத மாதிரி அவங்க கடையில் விட்டுட்டு நம்ம அது வாங்குகிற மாதிரி ஆகிடுது, அது ஒன்று. அதே மாதிரி இடையில பெக்கர்ஸ் இருந்தாங்கன்னா, நான் போடுங்கன்னு சொல்லலை, போடாதீங்கன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யார் வந்து நல்லவங்கன்னு பார்த்துட்டு போடுங்க. அதுக்கான தான் இந்த பதிவு. ஸோ வந்து நான் வந்து அந்த கோயிலில் வந்து நான் ஃபோன் மோஸ்ட்லி நான் கோயிலில் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த புறாக்காக தான் நான் அன்றைக்கி கூட அந்த யூஸ் பண்ணேன். அந்த கோயிலில் வந்து நான் ஒரு டைம் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீக் நான் போனால் நான் உங்களுக்கு சப்போஸ் கோயில் வெளியில் நான் வந்து வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.